ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வந்துட்டு பெட்டி கேஷ். பெட்டி கேஷ் புக் வந்துட்டு எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் கேட்டிருந்தார். ஸோ கூகுளுக்கு வந்துட்டு இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் வந்துட்டு பெட்டி கேஷை பார்த்துக்கோங்க. ஸோ பெட்டி கேஷ்லேருந்து ஒரு குஷின் கண்டிப்பாக வரும், அது வந்துட்டு 5 மார்க்ஸ்லேயே கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ பெட்டி கேஷ் ரொம்பவே ஈஸி, இருந்தாலும் வந்துட்டு அதை சுலபமாக போடுறது எப்படி, ஈஸியாக குஷினை பார்த்தோன்னே நான் ஆன்சர் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சினா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பெட்டி கேஸோட ஃபார்மெட் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதுதான் வந்து பெட்டி கேஸோட ஃபார்மெட்டு, சரிங்களா? இப்போ பெட்டி கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன ஆகுதுன்னா ரெசிப்ட், அதுக்கப்புறம் சிபிஎஃப்என், டேட்டு, பர்டிகுலர்ஸ், விஎன் அண்ட் டோட்டல் பேமெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் இருக்க அந்த 6 காலம் தான் ரொம்பவே முக்கியமான காலம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? ஏன் அப்படின்னா டோட்டல் பேமெண்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மளியே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு டிவிஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ் வரையும் நீங்கள் தெளிவாக எழுதிட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரையும் உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட டிவிஷன்ஸாக இருக்கிற போஸ்டேஜ், ஸ்டேஷனரி, கேரேஜ்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றி கூட போட்டுக்கலாம். ஸோ அவங்க செக் பண்ணுற எது வரையும் செக் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ் வரையும் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். இன்னொன்று என்னென்னா வந்துட்டு இதில் நான் ஈஸியாக சொல்லணும்னு நினச்சது என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ் இருக்கான்னு பாருங்கள், அப்படி இல்லாட்டி பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்கள், அதுவும் இல்லாட்டி கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் இருக்கான்னு பாருங்கள். இந்த நாளில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எழுதி என்ன பண்ணணும், அதை வந்துட்டு ரெசிப்ட் சைட் நீங்கள் போடணும், சரிங்களா? அது ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க, இப்போ 2 கேஷ் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு புக்கிலே உங்களுக்கே மாறி தான் இருக்கும், ஸோ அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எனக்கு இப்படி தான் காட்டும். ஸோ 2 கேஷ் அப்படிங்கிறது எனக்கு ரெசிப்டில் ஒரு 5500 ரூபீஸ் போட்டிருக்கும். அதாவது எனக்கு பேலன்ஸ் இன் ஹேண்ட் இருந்தாலோ, இல்லாட்டி ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ் இருந்தாலோ, இல்லாட்டி கேஷ் இன் ஹேண்ட் இருந்தாலோ, இல்லை கேஷ் அட் பேங்க் இருந்தாலோ, அது என்ன அப்படிங்கிறத போட்டுட்டு 2க்கு முன்னாடி போட்டுட்டு அதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ரெசிப்ட் சைடு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீழே இருக்க எல்லாத்திலையுமே பெய்டு ரிக்ஸா சார்ஜஸ், பெய்டு காட்டேஜ் அப்படிங்கிறதுல பெய்டு மட்டும் எடுத்துட்டு பை சேர்த்தி அப்படியே கீழே லைனாக எழுதிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பை ரிக்சார்ஜ் சார்ஜஸ், பை காட்டேஜ், பை போஸ்டேஜ், பை வேஜஸ், பை ஸ்டேஷனரி, பை ஆட்டோ சார்ஜஸ், பை ரிப்பேர், பை பஸ் ஃபேர், பை காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், லைனாக எழுதிருங்க, சரிங்களா? ஸோ லைனாக எழுதிருங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரிசீவ்டு கேஷ் இன் ஆர்டர் தான் இருந்துச்சுன்னா 2 போட்டு ரெசிப்ட் சைடு அமௌண்ட் எழுதிடுங்க. மீது எல்லாத்துக்குமே மேலேருந்து கீழே ஃபுல்லாக எல்லா குவஷனுக்குமே வந்துட்டு பை பை பைன்னு போட்டு ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதிட்டு அப்படியே டோட்டல் பேமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், அந்த அமௌண்ட் எடுத்து என்ட்ரி பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து பை பெய்டு மட்டும் எடுத்துகிட்டு பைன்னு போட்டுக்கோங்க, அமௌண்ட் அப்படியே எழுதிடுங்க, சரிங்களா? இப்போது எனக்கு எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு டோட்டல் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் எனக்கு என்னாகும், 350 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம டேலி பண்ணணும். ஸோ லெஜர் நீங்கள் டேலி பண்ணியிருப்பீங்க தானே. ஸோ எனக்கு டெபிட்டில் ஜாஸ்தி வருதா, கிரெடிட்டில் ஜாஸ்தி வருதான்னு பார்ப்பேன். ஸோ எனக்கு டெபிட்டில் ஜாஸ்தி வந்துச்சுன்னா 2 சைடு ஈக்குவலாக அமௌண்ட்டு நான் போட்டுக்குவேன். தென் கிரெடிட்டில் இருக்க அமௌண்ட்டு டெபிட்டில் கூட நான் லெஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி டெபிட்டில் எனக்கு இங்கே 500 இருக்குது. ஸோ டெபிட்டில் எனக்கு 500 இருக்குது, கிரெடிட்டில் எனக்கு 350 தான் இருக்குது. ஸோ 500 350 போச்சுன்னா பேலன்ஸ் கேஷினாண்ட் எவ்வளோ இருக்குது, 150, சரிங்களா? ஸோ அதோட தான் இது மட்டும் போட்டுட்டு 2 பேலன்ஸ் பிபடியில் அந்த 150 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். 2 கேஷ் அப்படிங்கிறது நம்ம அந்த கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ 350 நமக்கு அங்கே வந்துடும், சரிங்களா? ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த டோட்டல் பேமெண்ட்ஸ் வரையும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இது வரையும் தான் உங்களுக்கு என்னது இம்பார்ட்டன்ட். ஸோ இது திரும்பி நான் உதவ சொல்லிடுறேன் எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ரிசீவ்டு கேஷ் இன் ஹேண்ட் எதாவது இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. மீது இருக்கிற எல்லாத்துக்குமே பை 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 போட்டு பெய்டு மட்டும் எடுத்துகிட்டு மீது எல்லாத்தையும் எழுதிடுங்க. அப்படியே அதை என்ன பண்ணுங்கள், டோட்டல் பேமெண்ட்ஸ்லையும் எழுதிட்டு டோட்டல் பேமெண்ட்ஸை ஃபுல்லாக டோட்டல் பண்ணிக்கோங்க. தென் ரெசிப்ட் சைட் போட்டது கூட மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ப்ராட் டவுன் மாற்றிட்டு எவ்வளோ நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கோ அதை 2 கேஷ்னு போட்டு இங்கே நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட்டை 350 அப்படின்னு சொல்லிட்டு போடணும், சரிங்களா? தென் இது எப்படி எழுதணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், சர்டன் டிவிஷன்ஸை நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டேஜில் வந்துட்டு போஸ்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், ஸ்டாம்ப் பேப்பர் விற்றது வரும், ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினது வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் அப்படியே எழுதிருங்க. கண்டுபிடிக்க முடியலாட்டி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதவே நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கன்வெயன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை எதுக்கோ ஒன்று கன்வெயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கன்வெயன்ஸ் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. தென் காட்டேஜ், ஸ்டேஷ்னரி கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் தான், ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிக்கோங்க. தெரியாததுக்கு மட்டும் இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் போடுறதுக்கான வழி இதுதான். ஸோ அந்த பையெல்லாம் எடுத்து எழுதிட்டு அதுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெஃபினட்டாக வரும், இதில் வராது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ பை அப்படிங்கிறத லைனாக எழுதிட்டு டோட்டல் பேமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. டோட்டல் பேமெண்ட்ஸை டோட்டல் பண்ணோடனே ரிசிப்ட் இருக்கிறது லெஸ் பண்ணி பேலன்ஸ் சிடி கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் பேலன்ஸ் சிடியை இங்கே பிபிடிக்கு மாற்றிட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆசோ அதில் 2 கேஷ்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு
இவங்களுக்கும் சில்லறை ரொக்க பதிவேடுன்னு சொல்லுவாங்க தமிழில் பெட்டி கேஷ் புக்னால். ஸோ அதே மாதிரி தான், ஸோ தொடக்கத்தை மட்டும் எடுத்து டெபிட் சைட் போட்டுட்டு மீது எல்லாத்துக்குமே அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டூ பை அப்படின்னு போகிறோம். ஸோ தமிழ் மீடியத்துக்கு அந்த மாதிரி நம்ம போடுறது இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.